ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது விஜயதசமி. சரஸ்வதி நமஸ்து பிம்பரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் பவதுமே சதக. நவக்கிரக நாயகர்களில் அதாவது படிப்பு, அறிவு, யோசனை, ஞாபக சக்தி, இது அத்தனைக்கும் புதன் தான் காரணம்னு சொல்லுவாள். ஒரு ஜாதகத்தில் புதன் பலப்பட்டுடுத்துன்னா நம்ம வந்து அந்த துறைகளில் நல்ல சிறப்பாக வழங்குவோம். ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா புதன் வந்து ரொம்ப பலமாக இருக்கா, நான் அவர் படிக்கலை, ஆனால் படிக்கலைனாலும் வேறொரு விஷயத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார். அந்த புதன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதிகம். அந்த புதன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதுக்கு, புதன் ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக இருந்ததை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான சக்தி யார்கிட்ட இருக்குன்னு தெரியுங்களா? அது சரஸ்வதி அம்பாள் தான். அப்போது இந்த நவராத்திரியில் வரக்கூடிய விசேஷகரமான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு இந்த சரஸ்வதி அம்பாளை வேண்டி அதனுடைய முடிவு நாளாக பார்த்துட்டோம்னா விஜயதசமின்னு சொல்லுவான். இந்த விஜயதசமி இன்னைக்கு நிறையா பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமாக பாடசாலையில் சேர்த்துறது, வேதம் படிக்கிறது, குழந்தைக்கு பார்த்துட்டோம்னா நாமகரணம், அதாவது குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அது ஒரு பெரிய அத்தியாயம்னே சொல்லுவாள். மாத்தா பித்தா அடுத்த ஒரு நிலை அப்படிங்கிறது குரு. இந்த குருவை வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இது, எவ்வளோ பெரிய தீக்ஷண்யமான விஷயம் பாருங்கள். அந்த குரு கிட்ட இந்த மந்திர உபதேசம் பெறக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி இன்றைய தினத்தை நாம் ஒரு விஷயத்துக்காக இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இனிஷியேட்னா ஆரம்பிக்கிறது, அந்த ஆரம்பத்தை வைக்கக்கூடிய நாள். பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆரம்ப நாள்னு சொல்லுவாங்க, இதுதான் விஜயதசமி. இந்த ஆரம்ப நாள் ரொம்ப விசேஷகரமான நாள், தசமியும் ஏகாதசியும் சேர்ந்து வருது. அது இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாலும் ரொம்ப சிரத்தையாக நல்ல பலன்களாக முடியும். நெல், அந்த நெல்லில் கை கொண்டு அரியனுடைய நாமத்தை எழுதி, ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதி, இஷ்ட தெய்வத்துடைய நாமத்தை எழுதி, இந்த குழந்தைக்கு படிப்பை எழுதி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இதை குரு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ விசேஷம். ஏன்னா குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, எல்லாமே குருவாக அமைகிற இந்த குரு நமக்கு ஒரு காரியத்தை ஆரம்பித்து வச்சுட்டோன்னா குரு தொட்டு காத்தாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாள். இந்த குரு வந்து ஒரு காரியத்தை எடுத்து ஆரம்பித்து வச்சுட்டாருன்னா அந்த வித்தையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அதாவது இந்த உலகத்தில் வித்தையை கற்றுக்கொள்ளாதவா, வித்தையை புரிந்து கொள்ளாதவாளுக்கு நம்ம என்ன விஷயத்தை நீங்கள் பண்ணினாலும் அதுக்கு வந்து உயிர்த்தன்மை இருக்காதுன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து பலத்தன்மை இருக்காது. வித்தைங்கிறது என்ன? நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஒரு வித்தை, நீங்கள் படிக்கிற படிப்பு ஒரு வித்தை, உங்களுடைய பேச்சு ஒரு வித்தை, செயல் ஒரு வித்தை, சிந்தனை ஒரு வித்தை. இது அத்தனைக்கும் அதிபதி யாருன்னா சரஸ்வதி அம்பாள். ஆக இன்றைக்கி குழந்தைகளை நீங்கள் சரஸ்வதி அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை பிடிச்சி வெண்தாமரையில் அர்ச்சனை பண்ணும், தேனை நைவேத்தியம் பண்ணுங்கள், பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்கள், அப்படி நைவேத்தியம் பண்ணி குங்குமத்தினால் அர்ச்சனை, அந்த குங்குமத்தை நெற்றியில் எட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இன்றைய தினத்தில் உட்காந்து போய், அதே மாதிரி சின்ன குழந்தை சார் படிப்பு இன்றைக்கி தான் ஆரம்பிக்கும், தாராளமாக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ பெரிய வேத ஆகமங்களில் பார்த்துட்டோம்னா சரஸ்வதி அப்படின்னு போட்டுட்டு அழகாக என்னென்னா ஆரம்பித்து வைத்தல், துவக்கி வைத்தல்னு அர்த்தமாக. ஒரு வீணை இருக்குது, அந்த வீணையை மீட்டினோன்னு தான் சப்தம் வருது, மீட்டாத சப்தம் வராது இல்லையா? ஒரு மூங்கில் இருக்குது, காற்றடித்தவுடனே சப்தம் வருது, காற்று இல்லாமல் சப்தம் வராது. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு காரண காரியத்துவம் இருக்கணும், அதாவது ஆரம்பம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான தினம் இந்த விஜயதசமி. இந்த ஆரம்ப நாள் வாழ்க்கையில் பெரும் வெற்றி ஆகக்கூடிய நாள். தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்டுருக்கேன் சார் அப்படின்னு நினச்சிருந்தேன், அந்த வீட்டுடைய மேப்பை வரைங்க, உட்காந்து போட்டு வைங்க, சுவாமிகிட்ட வச்சு வழிபடுங்க, நிச்சயம் அந்த வீடு கட்டிடுவேன். எனக்கு கனவு இருக்குது சார், காசு இல்லை, கனவு நிறையா இருக்குது, பெரிய கம்பெனியாக வரணும். எனக்கு தெரிஞ்ச நபர் அப்படி ஒருத்தர், சார் ப்ளூ கலரில் கம்பெனி இருக்குது சார், ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் தீம் இருக்குது, நான் தான் அதுக்கு போய் பூஜை பண்ணி வச்சேன், அப்படியே வளர்ச்சியாச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே இன்றைக்கி செயலில் கொண்டு வாங்க, சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி ஆகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது அனுபவபூர்வமாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆக இன்றைய தினம் விஜயதசமி வெறும் விஜயதசமியாக இல்லாமல் ஆரம்ப நாளாக இன்றைய தினத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
தோல்வியை மட்டும் பேசின்னு இருக்காதிங்க, வெற்றி எத்தனையோ நீங்கள் கண்டிருக்கீங்க, வெற்றியை நீங்கள் நிச்சயம் அனுபவிக்க போகிறீங்க. என் லைஃப் இப்படியே முடிஞ்சிருமாங்கிற எண்ணங்கள் கிடையாது, வெற்றி என்பது உண்டு. இந்த உலகத்தில் நம்ம சாதிக்கலைன்னா வேறு யார் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க. இறைவன் கூடவே நின்று துணை இருப்பார். என்றைக்குமே நன்னா படிக்கிற குழந்தைகளை டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா ஆராதனை பண்ணால், நல்லா எல்லா காரியமும் பண்ணால் இறைவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயங்களோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரி. வேல் வேல் முருக வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோக நன்றி.